ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீஷு சமையலில் நம்ம மொச்சை பயிறு கூட்டு தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம கல்யாணத்துங்கள்லாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா, மொச்சை பயிறு கூட்டு வச்சுருப்பாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை நம்ம வீட்டுங்கள்லேயே செய்யலாம், ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்த மருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் மூணு தக்காளி இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா கொளையிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும், வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேணாம், அது ரெண்டு மட்டும் போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நான் மொச்சக்கொட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி கிரேவி மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் தக்காளி வேக வைக்கும் போதே ரெண்டு தக்காளி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கிரேவி நிறையா வரும். அவ்வளோதான் சூப்பரான மொச்சை பயிறு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.